தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் முதலீடு செய்ய முற்பட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனம் எதனால் தமிழகத்தை விட்டுவிட்டு கர்நாடகாவில் முதலீடு செய்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டிற்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஊழல் திமுக அரசு தற்பொழுது வரை அது குறித்த எந்த முயற்சிகளும் எடுக்காமல் செயலற்று போயிருக்கிறது. துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் என குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வந்த முதல்வர் 3000 கோடி 5000 கோடி என்று ஊடகங்களில் வாய் வார்த்தைகளில் கூறியதோடு தன் கடமை முடிந்துவிட்டது என்று இருக்கிறார். துபாய் சுற்றுலா சென்று வந்து 1.5 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் சொன்ன 76,100 கோடி முதலீடு என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த நிதியாண்டை விட தமிழகத்தில் நேரடி அந்நிய முதலீடு 27.7% குறைந்திருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. தான், தன் மகன், தன் குடும்பம் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்படும் திமுக அரசுக்கு மாநிலத்தில் உள்ள இளைஞர்களை பற்றிய எந்த கவலையும் இல்லை. புதிதாக தொழில் தொடங்க வருபவர்களிடம் 30% கமிஷன் வசூலிக்க முயல்வதால் தமிழகத்தில் புதிய நிறுவனங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்கின்றன என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநில அரசுடன் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சுமார் 14,963 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் மூலம் 14,000 புதிய வேலை வாய்ப்புகள் கர்நாடகாவில் உருவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்டாலின், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் செய்ய இருப்பதாக சொன்ன முதலீடுதான் கர்நாடக மாநிலத்திற்கு கைமாறி இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, தமிழகத்தில் முதலீடு செய்ய முற்பட்ட நிறுவனம் எதனால் தமிழகத்தை விட்டுவிட்டு இன்னொரு மாநிலத்தில் முதலீடு செய்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.